வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கொஞ்ச காலமாகவே இந்த யூடியூப் சேனலில் சில விஷயங்களை தவிர்த்து கொண்டு வருகிறேன் அதுக்கு பல காரணங்கள் சில நண்பர்களுக்கு புரியும் அந்த மாதிரி தவிர்க்கும் விஷயத்தில் ஒன்று பாலுநர்வு பற்றிய பதிவுகள் இந்த பாலு பற்றிய பதிவுகள் ஏன் நான் தவிர்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா நம்மளுக்கு முத்திரை குத்திடுவாங்க ஏன்னா இந்த டிவியில் வந்து ராத்திரில் பேசுகிற டாக்டர் மாதிரியோ இல்லை சாயந்தரம் லீனாவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க யாரும் வீவர்ஸ் இல்லாத நேரத்தில் மூணு மணியில் இருந்த அஞ்சு மணி வரைக்கும் புலம்பிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி டாக்டர் மாதிரியும் நம்மளை முத்திரைக்கு குத்திர குத்திட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கிறது சரி இப்போ ஒரு பதிவு படித்தேன் அந்த பதிவு எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது ஏன்னால் இந்த காலத்தில் பல பிள்ளைகளுக்கு இளஞ்சர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஜென்ரேஷன் நம்ம பார்த்துட்ருக்குற ஜென்ரேஷனுக்கு பாலுணர்வுனால் என்னனே தெரியல காமம்னா என்னன்னே தெரியல அதை போட்டு குழப்பிக்கிட்டு எனக்கு நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும் ஹனிமூன் கப்புல்ஸ் லவ்வர்ஸ் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் பீச்சில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் உள் மாநிலம் அந்த எல்லோரையும் பார்ப்போம் கலந்து கட்டி அப்போ எனக்கு பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் ஒத்து பார்க்குறது பழக்கம் ஒவ்வொருத்தவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்ட்டு அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கும் காமத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு பாடி லாங்குவேஜை பார்க்குறேன் இதே நேரத்தில் கொஞ்சம் பின்னோக்கி போகிறேன் நைன்டீன் நைன்டி ஒனில் நானும் எனது நண்பர்களும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆண் நண்பர்கள் நாங்கள் ஒரு நாலு அஞ்சு பேர் ஊட்டிக்கு போனோம் அங்கே ஒரு நண்பர் இருந்தார் அவர் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கலாம்ங்கிறதுனால ஊட்டிக்கு போனோம் அப்போ நாங்கள் அங்கே சந்தித்தது வட மாநில சுற்றுலா பயணிகள் நிறைய அனிமூன் கப்பல்ஸ் அவங்கள பார்த்துட்டு வந்து நாங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண வயசுங்கிறதுனால வந்து வீட்டில் எல்லாட்டையும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தோம் மேரேஜ் வேணும்ன்ட்டு ஸோ இது எதனால் சொல்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் பார்த்த சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த காலத்தில் நாங்கள் பார்க்குற சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் சரி இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போவோம் தினமும் உறவு கொண்டால் உடம்பு வீக்காகி விடும் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பதிவை பார்த்துட்டு பல பேர் எந்த மாதிரியான புரிதலில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு கூற்றுக்கு அதாவது தினமும் உறவு கொண்டால் உடல் வீக்காகிவிடும்ங்கிற கூற்றுக்கு அறிவியல் பூர்வமாக எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி தான் நம்ம சுற்றி இருக்கிற மருத்துவ உலகம் சொல்லிட்டுருக்கிறாங்க அதை ஏனோ நம்ம நம்ப மறுக்கிறோம் ஆனால் செக்ஸ் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பழுநுறவு வாழ்க்கை எப்போ குறையுதோ அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குங்கிறது ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் இது குறைஞ்சதுன்னா அங்கே பிரச்சனைகள் உருவாகும் அதிகமாகும்ங்கிறது கூட குடும்பத்தில் பல ரிப்டிகள் வரும் பல மனமுறிவுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் இது இல்லாமல் போச்சுங்கிறதுனால தான் தன் இணையுடன் காமம் சுகிப்பதற்கு இதுதான் காலம் என்கிற எல்லாம் கிடையாது அதே போல் வயதிலும் எல்லாம் கிடையாது இந்த வயசில் தான் செக்ஸ் இந்த வயசில் செக்ஸ் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது பாலியல் தொடர்பான பல ஆய்வுகளில் காலத்தை பற்றி பேசிகள் குறுந்தொகையில் இடம்பெறும் மழைக்கால பாடல்கள் இரண்டு நினைவுக்கு வருகின்றன அன்னை ஒரு குறுந்தொகை வரைக்கும் போயிட்டார் இந்த ரைட்டப்பேரின் அவர் கார்காலத்தில் வருவேன் என்று கூறிவிட்டு பொருளிட்டு செல்கிறான் தலைவன் ஆனால் கார்காலம் ஆரம்பித்த பிறகும் அவன் திரும்பி வரவில்லை காடுகளோ கார்காலத்து கொன்றை மலர்களை பூத்து சொரிந்தன காடுகள் கொன்றை மலர்களை பூத்தாலும் நீ இதை கார்காலம் என்று நம்பாதே ஏனென்றால் தலைவன் பொய் உரைக்க மாட்டான் என்று சொல்லி தலைவியை தேற்றுகிறாள் தோழி தலைவனை இப்படி உயர்த்தி சொன்னால் தலைவன் நம்பத்தானே செய்வாள் காதலும் காமமும் இயற்கையை காட்டிலும் தன் தான் நம்பும் போலும் இன்னொரு பாடலோ குறுந்தொகையில் பெருமழை பெய்யும் கார்காலத்தில் ஆண் மான்கள் பெண் மான்களை படி கிடக்க ஆண் யானைகளோ தந்தம் பெண் யானைகளோடு சேர்ந்து அழகிய மலைப்பாக்கங்கள் ஒதுங்கியது என்று கார்காலத்தையும் காமத்தையும் குழைத்து கொண்டாடுகிறது நம்ம சங்ககால இலக்கியங்கள் மனிதர்களின் காமத்துக்கு கார்காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு தனிமை துணை இரண்டும் இருந்தால் போதும் தினம் தினம் கார்காலம்தான் அடுத்து வயதுங்கிறதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்தில் இயக்குனர் விசு அவர்களின் வரவு நல்ல உறவு என்ற ஒரு படம் நினைவு கூறுகிறது பேரன் பேத்தி எடுத்த பிறகும் மனைவி மீது அத்தனை காதலாக இருக்கும் விசுவின் கதாபாத்திரம் புது வீட்டிலேயும் நமக்கு தண்ணீர்வும் வேணும் என்று விசு கேரக்டர் சொல்வதை பார்க்கும்போதே அப்பா எந்த வயசாலும் நம்மாலும் இப்படி தான் அந்யோன்யமாக இருக்கணும் என்று நினைக்க தோன்றும் பாலியல் மருத்துவர் பலர் பேசுகையில் இதை தான் சொல்கிறார்கள் அதாவது கணவன் மனைவிக்கு இடையேயான காமத்தில் காலமும் வயதும் கிடையவே கிடையாது சூழலும் அவர்கள் விருப்பமும் மட்டுமே முக்கியம் தம்பதி விருப்பப்பட்டால் தினமும் கூட தாம்பத்திய உறவு கொள்ளலாம் துணை இருந்தால் காமத்தை வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் கூட அனுபவிக்கலாம் என்கிறார் அவர் அந்த மருத்துவர்கள் பலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி திருமணமான புதிதில் தாம்பத்திய உறவு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் காலநகர நகர வேலையில் அடுத்த கட்டம் குழந்தைகள் அவர்களின் படிப்பு சொந்த வீடு கட்டுதல் என்று அவற்றின் மீது சென்றுவிடும் அதாவது பாலுணர்வு செக்ஸின் முக்கியத்துவம் குறையாது ஆனால் கவனம் மற்ற விஷயங்களில் நம்ம திருப்பிடுறோம் வெளிநாடு வெளியூர் என்ற பிரிவுகள் இன்றி கணவனும் மனைவி ஒன்றாக வாழ்பவர் விரும்பினால் தினமும் உறவு கொள்ளலாம் இதனால் சம்பந்தப்பட்ட தம்பதியின் வாழ்நாள் பத்து வருடங்கள் அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் சீராகும் படபடப்பு மன அழுத்தம் குறையும் மாரடைப்பு வருவது ஐம்பது சதவீதம் குறையும் இன்னும் முக்கியமாக ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சரும் பெண்களுக்கு கருப்பை கேன்சரும் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் தினமும் உறவு கொள்வது என்பது அறிவியல் நிரூபிக்கப்பட்ட உண்மை தினமும் சாப்பிடுவது தூங்குவது போல்தான் தான் உறவு கொள்வதும் தினமும் உறவு கொண்டால் உடம்பு வீக்காகிவிடும் வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் பார்த்தேன்னு புலம்புறவங்கள்லாம் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இதுக்கு எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை என்ன சொல்கிறாங்க செக்ஸ் வாழ்க்கை குறையும் போது தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு பல காரணங்களாக அறிகிறது வயதானவர்கள் ஏன் சைக்கிள் ஓட்டுவதில்லை என்பதுடன் ஒப்பிட்டு சொல்லலாம் அதாவது வயதான பிறகு சைக்கிள் ஓட்டினால் விழுந்து விடுவோம் என்கிற பயம் தான் காமத்திலும் முயற்சி செய்து முடியாமல் போய்விடுவோமோ என்கிற பயம் அடுத்து அவர்களிடம் சைக்கிள் இல்லாமல் இருக்கலாம் அதாவது லைஃப் பார்ட்னர் இல்லாது இருக்கலாம் மூன்றாவது இந்த வயசில் சைக்கிள் ஓட்டி பார்க்கிறவங்க சிரிக்க மாட்டாங்களா என்கிற தயக்கம் அதாவது வயதான பிறகு தங்கள் செக்ஸ் கொள்வது பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ தெரிந்தால் கேலி செய்வார்கள் என்ற அச்சம் செக்ஸ் இளைஞர்களுக்கு மட்டுமே ஆனது அல்ல வயதான பிறகும் அதே உணர்வோடு தான் இருக்கிறோம் வயதான பிறகு யாரும் செக்ஸ்வலாக அதாவது செக்ஸ் இல்லாதவர்களாக மாறுவதில்லை அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தனியறை தனிமை தேவை சில வீடுகளில் அம்மா ஒரு பிள்ளை வீட்டிலும் அப்பா இன்னொரு பிள்ளை வீட்டிலும் வசிப்பார்கள் தம்பதிக்கு தம் அந்த தம்பதிகளுக்கிடையே காமத்துக்கான சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும் பல பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கான தாம்பத்திய ரகசியம் காமத்தில் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் பல பாலியல் சம்பந்தப்பட்ட கவுன்சில் பண்ணுறவங்களாம் செக்ஸ் டே கிவ்ஸ் த டாக்டர் அண்ட் லாயர்ஸ் அவைன்னு சொல்கிறாங்க அதாவது தினமும் உடலுறவு என்பது டாக்டர்களையும் வக்கீல்களையும் நம்மிடமிருந்து தூரம் கொண்டு போய் வைக்கும் என்று சொல்கிறாங்க அதாவது தினமும் உறவு கொண்டால் மருத்துவர்களையும் வழக்கறிஞர்களையும் தள்ளி வைக்கலாம் என்பதே அதற்கு அர்த்தம் தினமும் முடியலை டாக்டர் என்பவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுங்கள் காமம் என்பது அவரவர்கள் விருப்பத்தையும் சூழ்நிலையையும் வசதியையும் பொறுத்தது திருமணத்துக்குப் பிறகும் காதலர்கள் போல் இருங்கள் சொல்கிறாங்க